வயலின் இந்த மாதிரி ஃபேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபேட் எப்படி எடுக்கிறது? கிளாசி வயலின் இருக்கு, ஷைன் வயலின் சொல்லுவாங்க. இந்த இதோட ஃபேட் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஷாப்பில் இந்த மாதிரி உட் பாலிஷ்னு ஒன்று வாங்கிக்கணும். ப்ளீஸ் பை உட் பாலிஷ். ஓகே, விசிட் நியர் எனி ஹார்ட்வேர் ஷாப் இன் யுவர் லோக்கல் ஏரியா. ஓகே, ஸோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் லைக் ஃபேடிங் த வயலின். ஸோ த வயலின் காட் ஃபேடட் பிகாஸ் யூஸிங் ஏர்லியர் லைக் ரோசன் அண்ட் ஹேண்ட் பிரிண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் லைக் தட். ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு க்ளீன் இட், நவ் வி ஆர் கோயிங் டு சீ தட். ஸோ சின்னதாக இந்த மாதிரி ஒரு அன்யூஸ்டு கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. யூஸ்ட், டேக் ஒன் அன்யூஸ்டு கிளாத். ஓகே, ஓப்பன் த டேப், ஓப்பன் த கேப் அண்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வைப் பண்ணணும். தேய்க்கக்கூடாது, தேய்ச்சக்கா பெயிண்ட் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபேடு தெரியுதோ அங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரவுண்ட் அப்படியே அப்படியே இழுத்துட்டு வரணும். தேய்க்கக்கூடாது, அப்படி டு நாட் ஸ்க்ராச் லைக் திஸ். ஸோ இது வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் ஒன்ஸ் அப்படி போட்டக்கா போகும். அகைன் அண்ட் அகைன் யூ நோ நீட் டு டூ தட். இந்த மாதிரி ஸோ எல்லா கார்னர் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபேடு தெரியுதோ உங்களுக்கு நல்ல லுக்கு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் போடணும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. மெயினாக இந்த ரோஸிங் ஏரியாக்குள்ளே எப்படி போடுறதுனாக்கா, இதை வந்து உள்ளே கொடுத்துடணும். உள்ளே கொடுத்துட்டு அந்த பக்கமாக அந்த துணி எடுக்கணும். அதே மாதிரி திருப்பி உள்ளே கொடுத்துட்டு இந்த துணி இந்த பக்கமாக எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் அது போதும். ஸோ இந்த மாதிரி ஃபேடு வரக்கூடாதுனாக்கா நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை தொடச்சி தொடச்சி நார்மலாக தொடச்சி வைக்கணும். அந்த மாதிரி தொடச்சி வச்சுருந்தாக்கா உங்களுக்கு இந்த உட் பாலிஷ் உங்களுக்கு ஈவன் போடவே தேவையில்லை. இதை மெயின்டைன் பண்ணாததுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவாகிடுச்சு, ஃபேட் ஆகிடுச்சு. ஸோ இதை மாத்திரம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பெக்ஸு, ஸோ அதிலலாம் இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் மாதிரி போட்டு வச்சுனாக்கா உங்களுக்கு. ஸோ டைல் பீஸில் இந்த மாதிரி டைல் பீஸில், இந்த மாதிரி பேக் பேக் சைடு இந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறது. சரி, வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்க, உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக தெரியும். அப்படியே வைப் பண்ணுற மாதிரி எடுக்கணும். யூ ஹாவ் டு வைப் இட் ஜஸ்ட் ஒன் ரவுண்டு. டு நாட் ஸ்க்ராச் ஆர் க்ளீன் லைக் திஸ். நல்லாயிருக்கும், வுட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். யூ வில் கெட் இயர்ஸ் ஆஃப் வயலின் வுட் வில் பி மோர் லைஃப். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும். இப்போ பா, போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கீப் இட் அவுட் சைட். ஓகே, டோன்ட் கீப் இட், டோன்ட் கீப் யுவர் வயலின் இன்சைட் த பாக்ஸ். கீப் இட் அவுட் சைட், வெயிட் ஃபார் ஹாஃப் அன் ஹவர், தென் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் த வயலின். வயலினை உள்ளே வச்சிடாதுங்க, பாலிஷ் போட்டுட்டு
பாலிஷ் போட்டுட்டு ஜஸ்ட் ஓப்பன்லேயே இருக்கட்டும், ஓரமாக வச்சுருங்க. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா காஞ்சிரும், காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வாசித்தாலும் 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் நார்மல் அந்த கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸி. So this is the final. So back side will give you the back side of the main coat. ஸோ இதுதான் வந்து வயலின் கிளீனிங் ஒன்லி ஃபார் கிளாசி வயலின். மேட் ஃபினிஷ் வயலினுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. டு நாட் அப்ளை திஸ் பாலிஷ் ஃபார் மேட் ஃபினிஷிங் வயலின். மேட் ஃபினிஷ் வயலின் கூட உங்களுக்கு பெயிண்ட் கம்ப்ளீட்டாக ஒன் ஷாட்லேயே வந்துடும். ஸோ ஒன்லி ஃபார் கிளாசி வயலினுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.